எல்லாருக்கும் வணக்கம். தியாஸ் நான் வந்தவாசிலேருந்து வரேன். டிப்ளமோ ட்ரிபிள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் யூஎஸ் பேஸ் கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆயிருக்கேன். ஒரு டிப்ளமா ஸ்டூடெண்ட் ஐடிக்குள்ளே நுழைய முடியுமாங்க? இதே வந்து ஒரு ப்ராசஸ் குவாலிட்டி அந்த மாதிரி ஒரு சின்ன ஒர்க்கை பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் வந்து ஐடியை பற்றி ட்ரீம் பண்ணலாமா கூடாதா அப்படின்ட்டு 1008 கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஒரு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இருப்போம், நம்மளால் இதுக்குள்ளே போக முடியுமா, நம்ம ஒரு சின்ன டிகிரியாக இருக்கும், நம்மளால் போக முடியுமான்ட்டு 1008 கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் பதில் என் தம்பி இம்தியாஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2019 டிப்ளமா ட்ரிபிள்இ, டிப்ளமான்றது டிகிரி கிடையாதுங்க, ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுங்க. 2019 இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் ஒருத்தர் ஜெயிக்க முடியுமானா, அதுக்கு ஒரு மன தைரியம் வேணும். அவன் தான் வந்து என் தம்பி இம்தியாஸுங்க. செய்யார் பாலிடெக்னிக் காலேஜில் படித்த என் தம்பிங்க, வந்த வாசியை சேர்ந்தவருங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் அவர் பிளேஸாக இருக்காருங்க. கண்டிப்பாக மனசார வாழ்த்துறேன் தம்பி. உங்களுடைய டெடிக்கேஷனுக்கு அளவே கிடையாது தம்பி. ஏன்னா வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் படிப்பேன், நான் சாதிப்பேன்ற துடிப்பு உங்கள்கிட்ட நான் பார்த்தேன் தம்பி. அதுதான் வந்து இன்றைக்கி ஒரு வெற்றியை உருவாக்குச்சுங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் ஞாபகம் வருதுங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெக்கைகள் இருந்தால் மட்டும் ஒரு பறவை பறந்து விடாது, அதற்கு மன தைரியமும் துணிச்சலும் வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு துணிச்சல் இருக்கிற ஒரு மனிதன் தான் இம்தியாஸுங்க. மனசார வாழ்த்தான் தம்பி, நீ ஒரு சரித்திரத்தை படைச்சிருக்க. ஏன்னா டிப்ளமா ட்ரிபிள்இ 2019 யாராலங்க சாதிக்க முடியும், என் தம்பி உன்னால மட்டும்தான் சாதிக்க முடியும். வாழ்த்துக்கள் தம்பி. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்னைக்கு இல்லை, ஃபியூச்சர் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. வந்து 2019 வந்து டிப்ளமோ ட்ரிபிள்இ வந்து கம்ப்ளீட் பண்ணேன். செய்யார் பாலிடெக்னிக் காலேஜில் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ டிப்ளமோ ட்ரிபிள்இ எடுத்திருக்கீங்க, ஸோ ஐடி கோடிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு, எப்படி லேர்ன் பண்ணீங்க? ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது தெரிஞ்சு புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நீங்கள் பிளேஸ் ஆகிருக்கீங்களா? ஸோ வீட்டில் சொன்னீங்களா? ஆ சொன்னேன். ஸோ என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்க? ரொம்ப ஹாப்பி தான்.